हाय फ्रेंड्स वेलकम टू मेकिंग होम स्टाइल इनकी नम्बर चेनल मण चट्टी वच्चि नम्ब ओरु रेसिपी रेडी पन्न पोरोम अदु पाक्कलाम इनकी वेंडका पुलिकुळम्बु एप्पडि पण्रदुन्नु पाक्कलाम ग्रामत्तु स्टाइल फर्स्ट स्टवल वंदु इंद मारि ओरु मण चट्टी ना वच्चिक्किरेन अदुल वंदु नल्लेण्णै वंदु वेणुंगिर अलवु नम्ब आड पण्णिक्कलाम एन्ने कांजुदों इले कड़ु कल्ल परप्पु उन्द परप्पु वेंदयों सीरकों इदला सेत्त तालिच्चिक्लां इन्द मरी नाट्टु वेंदका इन्द मरी इरुकों इदे वंदु नम्ब इन्द साइज़ले ना कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन इप्पो वंदु नल्ला कड़ुगु एल्लाम पोरिंजिरुच्चु நாம வந்து இதல வந்து இப்ப இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு அது கூட வந்து பூண்டு இத நான் இத எல்லாத்தையும் சேர்த்து இதல வதக்கிறேன் கூட வந்து காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க மஞ்சட்டி எப்பவும் கொஞ்சம் ஹீட் ஆவறதுக்கு லேட் ஆகும் ஹீட் ஆயிடுச்சுனா அப்புறம் சீக்கிரமா நம்மளோட சமையல் ரெடி ஆயிடும் மஞ்சட்டில நீங்க புளி குழம்பு வச்சீங்கனா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட டேஸ்டும் வாசனையும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இதல பெருங்காய தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல வெங்காயம் வணங்கிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் வந்து இதல நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா mix பண்ணி விடுங்க வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கி வரணும் இந்த புளி குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் இது தண்ணிலே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வெச்சிரலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வெச்சிருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ வணங்கிருச்சானே நம்ம பார்க்கலாம் நல்லங்க வெண்டைக்காய் வந்து இப்ப நல்லா வணங்கிடுச்சு அதோட வளவளப்பு தன்மைலாம் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு பாருங்க வெண்டைக்காவே நல்லா கலர் மாதிரி நல்லா வணங்கி வந்துருச்சு நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அத வந்து நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன் இத வந்து இப்ப நல்லா mix பண்ணி விடலாம் இப்ப நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இத நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந்து இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்ச நேரம் மறுபடியும் நம்ம மூடி வச்சிரலாம்
நெக்ஸ்ட் இதுல சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் மல்லி தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட சேர்த்து நல்லா வேகட்டும் இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிச்சு கடைசில வெந்தய தூள் வந்து நம்ம கடைசில ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரா வெண்டக்கா புளிக்குழம்பு கிராமத்து ஸ்டைல்ல மஞ்சட்டில செஞ்சது சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட சாதம் வச்சு சூடா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா டேஸ்டா இருக்கும் நல்ல அந்த புளியோட நல்ல கொதிச்சு வரணும் நல்ல டேஸ்டான வெண்டக்கா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே फ्रेंड्स நீங்களும் வந்து இதே மாதிரி ट्राई पड़ी पाटेटे एपी कमेंट पड़ूंगो चेनल पिछड़ी मेक इन होम स्टाइल चेनल्क सब्सक्राइब पड़ूंगा लाइक पड़ूंगा शेयर पड़ूंगा थैंक यू।